குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம், ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன், ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் வாங்குவேன் இதயம். தற்போது விற்பனையில் அதிக மதிப்பெண் பெற சுறாவின் 10, 11 மற்றும் 12 வகுப்புகளுக்கான க்வெஸ்சன் பேங்க் மிகவும் குறைவான விலையில் அனைத்து கடைகளில். ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சிக்கு போனதனை பற்றி நீங்கள் அரசியலில் அது தீர்மானிக்கக்கூடாது. மத்திய அரசாங்கம், அதாவது மாநில அரசாங்கம் ஏற்பாடு செய்த நிகழ்ச்சியில் நாம் கலந்து கொண்டு, நம்மளுடைய குறிப்பாக நம்மளுடைய பாதுகாப்புத்துறை அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ராஜ்நாத் சிங்ஜி அவர்கள் கலந்து கொண்டு அந்த காயினை வெளியிட்டதில் வச்சு நீங்கள் இதுதான் அரசியல்ன்றது நம்ம வரக்கூடாது. இது அரசியலுக்கு அப்பாற்பட்ட நிகழ்வாக தான் நான் இதை பார்க்க வேண்டும். அது அப்படி நம்ம பார்க்கக்கூடாதுங்க. ஏன்னா மத்திய அரசாங்கம் மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடிஜி அவர்கள் மூன்றாவது முறையாக ஒரு மிகப்பெரிய வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பெற்று ஆட்சி அமைத்திருக்கிறார்கள். அந்த ஆட்சி ஒரு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்காக, தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக, தமிழ்நாட்டினுடைய மேம்பாட்டிற்காக ஒரு கடந்த 10 ஆண்டுகளில் மட்டுமே கிட்டத்தட்ட 1,100,000 கோடி ரூபாய் நாம் இங்கே நிதி கொடுத்து தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சிக்கு வேலை செய்து கொண்டிருக்கிறோம். அதனால் ஒரு கவர்னருடைய நிகழ்வானது, கவர்னருடைய டீ பார்ட்டி என்பது அனைத்து கட்சிகளும் கலந்து கொண்டுவது, அவர்கள் போன வருடத்தில் வரல இந்த வருஷத்தில் வர்றீங்க அப்படின்றது நம்ம இது, அவங்க வந்து போன வருடத்தும் வருஷ வருடம் அழைப்பு விடுத்திருக்கிறார், இந்த வருடமும் அழைப்பு விடுத்திருக்கிறார், இந்த வருடத்தில் அழைப்பில் கலந்திருக்கிறார்கள். ஏங்க, வேல் யாத்திரை அன்றைய காலகட்டம், அன்றைக்கு கந்த சஷ்டி கவசத்தை இழிவுபடுத்துபவர்களை அவர்கள் மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நாம் வேல் யாத்திரை நடத்தியிருந்தோம். அந்த வேல் யாத்திரை மக்களிடத்துல முருகர்களிடத்துல முருக பக்தர்கள் இடத்துல ஒரு பெரிய வரவேற்பை பெற்றது. அதை பார்த்துட்டு இன்னைக்கு திமுக வந்து அவர்கள் முருக பக்தர்களை மாநாட்டை நடத்திருங்க. ஏன்னா பாரதிய ஜனதா கட்சிக்கு இந்து கன்சல்டேஷன் வாக்காளர்கள்லாம் எங்கே போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தோடு இன்றைக்கு அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்.